மிஸ்டர் சதீஷ்குமார் இந்தியன் பேங்க்ல ஒர்க் பண்றாரு. கங்க்ராச்சுலேஷன்ஸ். நைஸ் டு மீட் யூ. இருந்து சாப்பிட்டு போங்க. நமஸ்தே. அச்சா. தாபா என்ன தேடி தன்னகமே வந்திருக்கீங்க. ஏய் ஹாய். ஹாய். ஏய் சீசன். சாரி மாமா. இவங்கெல்லாம் என் ஃப்ரெண்ட்ஸ். ஆக்சுவலி டீசன்ட் ஃபெலோஸ். திஸ் இஸ் வேதாந்தம். இது ஜாதி எல்லாம் சொல்லாதடா. பேர் சொல்ல. அனுமந்த் ரெட்டி. என் பேரு. நமஸ்காரம் அண்டி. ஐயப்பன் நாயர். கணேஷ் ஹெக்டே அந்த. நமஸ்காரம். வணக்கம். ஏய் ஃபார் போட்டோகிராப். நாங்கெல்லாம் சங்க காலத்து ஃப்ரெண்ட்ஸ். ஐங்குறும் தாடிகள். புரியலன்னு நினைக்கிறேன். ஒரு பிளேட் போதுமே. உனக்கு ஊட்டி விடுற பொண்டாட்டியா? ஆரம்பத்துல அப்படிதான் இருக்கும். இதுக்கு பேர் தான் ஊட்டுமறை உறவு. ஏன்டா வயிறு அறியறீங்க? அவன் அவன் பொண்டாட்டி கூட்டு வந்திருக்க வேண்டியதானே. பொண்டாட்டிய கூட்டு வந்து அப்புறம் நாங்க எப்படி ஜாலியா இருக்க? என்ன அல்ல, உலகத்துல மேப்ல கூட இல்லாத இடத்துல கல்யாணத்தை வச்சா எங்க பொண்டாட்டி எல்லாம் எப்படி கூட்டிட்டு வருதுன்னு. சாரி, ஏன் தப்புதான். சரி சரி, நீங்க பேசிட்டு இருங்க. இங்க தனியா என்ஜாய் பண்ணுங்க. ஏதாவது வேணுமா? நீ வா. அவங்க ஃப்ரெண்ட்ஸ்களுக்குள்ள ஏதோ பேசிட்டு இருக்கா. நீ வேற போய். இவனுக்கு தான் கல்யாணான கட்டறும். நீ பிரம்மச்சாரி கழுத. நீயும் பொண்டாட்டி பொண்டாட்டிங்கற. உனக்கு எங்கடா கல்யாணம் ஆச்சு? ஆயிடுச்சா? ஐ எப்ப இன்விடேஷன் கூட அனுப்பல? எங்களுக்கும் அனுப்பல. ஏன் அடிச்சாதானே? ஏன் அடிக்கலங்கற? எங்க அப்பா அடிச்சாரு செருப்பால. அதுக்காக அப்பாவோட செருப்பு சைஸ் 11 டா. தாங்குமா? டேய் நிர்மலாவுடைய இதெல்லாம் நேரத்துக்கு மறந்து போறப்ப பாவன். இந்த பாரு விட்டாக்கோ. வீட்ல ஃபோர்ஸ் பண்ணாங்க. அத்த பொண்ண கட்டிட்டேன். Ram weds Maithili. This is my wife. Shut up. Shut your face. ஐயோ இரு. வாம் வாம் மரன். ஐ நோ. பாரக்கோ. Thank you. See, look. I love Maithili. I love you. இனிமே உன்ன தொந்தர பண்ண மாட்டேன். ஒரே ஒரு கிஸ் கொடு, நான் போயிடுறேன். கிஸ்ஸா? பொது இடத்துலயா? சீ, பொது இடத்துல இல்ல, கண்ணத்துல. தண்ணி போட்டிருக்கியா? மூணா? கெட்டது போ. இதை பிடி. மசாலா. யார் சமையல்? நான்டா. பை தில்லி. டேக் இட் ஈஸி ப்ளீஸ். எஸ் ஐ வில் டேக் இட் ஈஸி. எப்படியோ ஒரு வழியா சமாதானப்படுத்தி ஹீரோயினை கனடாக்கு கூட்டிட்டு போய் கொஞ்ச நாள் சந்தோஷமா குடும்பம் நடத்தினாரு. பனைமரத்து அடியில நின்னு பாலை குடிச்சாலும் கல்லுன்னு தானே நினைப்பாங்க. அப்படி ஒரு பூகம்பம் வந்தது இந்தியாவில இருந்து போன் மூலியமா. இருக்க நீ தங்கி இருக்க பிளாட் பக்கத்துல ஹோட்டல் 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 ஹாலிடே இருக்குல்ல, அங்க உடனே உடனே போ. ஹாலிடே எனக்கு அது அங்க என் பழையல ஒரு நிர்மலா இருக்கா. சரி, நிர்மலாவுக்கு என்னாச்சு? அவ தற்கொலை பண்ணிக்கிறாங்கடா. அதுவும் இல்லாம என் பேர் எழுதி வச்சு சாக போறாங்கடா. எப்படியாவது நீ போய் சமாளிக்கல, அவ்வளவுதான். நான் காலி. பெரிய பிசினஸ் தான், அனாவசியமா குழைய வேண்டியதா இருக்குது. ஓஹோ, இந்த மாதிரி நீ மரியாதையா அங்க போய்
எப்படியாவது அவளை சமாளிக்கல. அவளை தாண்டா நான் ஜெயிலுக்கு போக வேண்டி தாண்டா. இந்த லேண்ட்லைன்ல சரியா கேட்கல, நான் என்னோட செல்போன்ல கூப்பிடுறேன். ஹலோ, யார் யாரு? நீங்க நிர்மலா அப்பாவா? நான் தாண்டா. இப்ப இங்க கனடால வந்து ராத்திரிடா. ராம் ராம், ஆண்டவ புண்ணியத்துல நீ வேலை செய்யற அதே ஊர்ல தான் இப்ப நிர்மலாவும் இருக்கா. எப்படியா இப்ப அவளை காப்பாத்துறா? ஓகே, ரூம் 720. நீ சத்தியமா போற? அவ்வளவுதான். ஸ்வீட் வைஃப். யா, இட்ஸ் அ Rolls-Royce engine, right? நீங்க மெக்கானிக்ஸ் அங்க வர சொல்லிருங்க, நாங்க வந்துடுறேன். ரைட். என்ன சிஃபி? தேங்க் யூ, பை பை. ஹாலிடே இல்ல யாரு? ஃப்ரெண்ட். பைலட் ஃப்ரெண்ட். ஆம்பள பைலட். ரொம்ப வருஷமா இங்க இருக்காம். பாவம், இன்ஜின் ப்ராப்ளமா? ஹாலிடே இல்லையா? I'm just thinking. நான் பெட்ரூம்ல சொன்ன நிர்மலாங்கிற பேரையும் இங்க 720 சொன்ன ரூம் நம்பரையும் நீ தப்பா இல்லாம கரெக்டா கனெக்ட் பண்ணிட்டீங்க. நிர்மலாங்கிறது அந்த சொல்ல அந்த ஆம்பள பைலட் ஃப்ரெண்ட், அவனுடைய பொம்பள வைஃப். அவங்களுக்கு என்ன ஆச்சு? Nothing, she is pregnant in India. ஹஸ்பண்ட் இங்க இருக்கும்போது அவங்க எப்படி அங்க பிரெக்னன்ட்டா இருக்க முடியும்? நான் 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 ஹாலிடே போய் இருக்கும்போது அங்க டோன்ட் டாக் லைக் தட். ஓகே ஓகே, I'll go. பேண்ட் போட்டுட்டு போங்க. ஆஃப் கோர்ஸ். ஆம்பள ஃப்ரெண்டா இருந்தாலும் பேண்ட் போட்டு தான போணும். வாட், இட்ஸ் a குட் ஜோக், இஸ்ன்ட் இட்? நோ, ஓகே, யூ ஆர் ரைட். ஆஃப் கோர்ஸ். Good job. Thank you. Jeez. No, you didn't see anything, okay? Thanks. Hey, Ram. Oh, shit. Hey, Ram. Hey, Ram. எப்படி மறக்க முடியும்? நீ என்ன பண்ணிட்டு இருக்க நிர்மலா? அது நான் என்னி தூக்கு மாத்திரை சாப்பிட்டு இருக்கேன். என் கணேஷ என்னி என்னி என்னது? மூடி உள்ள வந்துருச்சு, பரவாயில்ல, இத கொஞ்சம் குடிச்சிருமா? பெரிய மாத்திர மூடி மூடி எங்க? மூடி பெருசுதான் இருந்தா இந்த மாத்திரையே வரலையே. அதுதானே மாத்திரை. மாத்திரையாடு மாத்திரையாடு, இங்க வா, துப்பு, அது இங்க வைக்க வேணாம். வா வா, கம் அவுட். ஆஹா, வா, வாட் அ லவ்லி கம் அவுட். மயக்கம் போட்டுட்டியா? இல்ல, எதையுமே முழுசா செய்ய மாட்டியா நீ? எந்திரி, நான் காலையில எந்திரிக்கிறேனே, பிளீஸ். எனக்கு தூக்கம் தூக்கமா வருது. ஐயோ, வாந்தி இல்ல வரணும். அப்படியே டிரைவன் மாதிரி இருந்த இடத்துல என்ன வாந்தி எடுத்துரு? ச்சே, நீ என்ன தொடாத, உன் மேல எல்லாம் வாந்தி. முதல்ல ட்ரை கிளீன் பண்ணிட்டு வா, அப்புறம் என்ன எழுப்பு. நான் தூங்குறேன். தூங்குறியா? குட் நைட். குட் நைட். அப்படியே என்ன தட்டி ஒரு கதை சொல்லு ராம். கதையா? ஒரு ஊர்ல ராமன் ஒரு கேணையா இருந்தானா? காமெடி ஸ்டோரியா? ஆமா, ஊரே சிரிக்கேன். ரூம் சர்வீஸ்ல காஃபி ஆர்டர் பண்ணிருக்கேன், அதை சாப்பிட்டேன்னு வச்சுக்கா. மறுபடியும்
Yeah, come in, room service. The door is open. Let me explain. என்னையா செஞ்ச எனக்கு வாந்தி வாந்தியா வருது. என்ன ரூம் சர்வீஸ்? Where is the coffee? No. You are mistaken. இது யார் தெரியுமா? இது நிர்மலா. இது வந்து என்னுடைய மைத்திலி. யா, அது கூட மறந்து போச்சா? இல்ல இல்ல, நல்லா ஞாபகம் இருக்கு. நான் தெளிவா சொல்றேனே, இவளை காதலிச்சு கைய விட்டுட்டு இன்னொருத்தைய கல்யாணம் பண்ணிக்கிட்டதுனால இப்ப இவளுக்கு இல்ல, இது அந்த ஊர் இல்ல. ஆமா, அவளை காதலிச்சுட்டு என்ன கல்யாணம் பண்ணிக்கிட்டு அவளை கை விட்டுட்டு இப்ப ஆறுதல் சொல்றதுக்காக கையேந்து நிக்கிறீங்க. எனக்கும் புரியல, நீ சரியா புரிஞ்சுக்கல. நான் சரியா புரிஞ்சுக்கிட்ட, அதான் வாந்தி எடுக்கிறாளே, அதுக்கு யாரு காரணம்? அதுக்கு நான் தான் காரணம். அட பாவி மனுஷா, கர்ப்பத்துக்கு நீதான் காரணம்னு ஒத்துக்கிறியா? கர்ப்பமா? அட கள்ளி, சொல்லவே இல்ல. சீ, அவ கர்ப்பத்துக்கு சொல்றேன். யார் கர்ப்பம்? நான் கர்ப்பம். கொஞ்சம் சும்மா இருக்கியா? முதல் மாசத்துல இருந்து, முதல் மேட்டர்ல இருந்து பாறேன், இந்த பொண்ணு காதல் தோல்வியில 43 தூக்க மாத்திரை சாப்பிட்டிருக்கா. சால்ட் அண்ட் பெப்பரோட காதலிச்சவளே 43 தூக்க மாத்திரை சாப்பிட்டிருக்கா, கல்யாணம் பண்ணிக்கிட்டா? என்ன தலைப்பு செய்தியா? திரும்ப திரும்ப சொல்லிக்கிட்டே இருக்க. நான் பொண்டாட்டிய சமாதானம் பண்ண முயற்சி பண்ணிட்டு இருக்கேன். இப்ப பாரு, அவ பாட்டுக்கு போயிட்டா பாரு. அம்மா பேண்டட் குயிக் 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 கெட் அவுட். ஆனா ஒண்ணு என்ன மல்லி மண்டா மைலி பிலி திஜிலி. அண்ணா அண்ணா, இப்ப சொல்லு. அவ இருக்கும்போது சொல்லி இருக்கூடாதா? அண்ணா, யார் அண்ணா அந்த பொம்பள? அது வரைக்கும் புரிஞ்சுது. ரொம்ப சந்தோஷம். ராமண்ணா, மைத்திலி, ராமண்ணா, ஒரு டைரக்டர் மசியவே இல்ல. அந்த தூக்கத்துல ஹீரோ தண்ணி அடிக்க ஆரம்பிச்சாரு. பாவம், குடிச்சு குடிச்சு தேவதாஸ் மாதிரி ஆயிட்டார். மைதிலியை நீ மறக்கிறதுக்கு ஃபர்ஸ்ட் கிளாஸ் ஆன ஒரு ஐடிய நான் வச்சிருந்து பண்டாரடங்க மறந்து. சாரிடா ராம், இப்ப நீ புரிஞ்சிருக்கிறது நான் தான் காரணம். பிராயச்சித்தமா ஒரு ஐடியா சொல்லட்டுமா? மைதிலியை டைவர்ஸ் பண்ணிட்டு இன்னொரு கல்யாணம் பண்ணிக்கும். நான் ஒண்ணு சொல்லட்டுமா? அது ரொம்ப கஷ்டம். நான் என்னடா ஒண்ணு சொன்ன ஒன்பதுக்கு கேக்குறாடா? ஒரே அப்படி கட்டுறேன். அது ஒரு பில்டின் எக்கோமா? நீ சொல்லு. இல்ல, இப்ப நான் மைதிலிய டிவோர்ஸ் இன்விடேஷன். என்ன சம்பரத்துக்கு இருக்குது? என்ன தப்பு கோல்டினா? தப்புதான் இல்லன்ற தப்பு. கோல்டினா கோல்லிட்டி அப்படியா? Thank you, Nayar.
மொளகையோட சமாதானப்படுத்திட்டாங்க. ஐஸ்ல ஐஸ் வச்சா போதும். ஐஸ்ல ஐஸ் வை, ஐஸ்ல ஐஸ் வை. மனசு மாறி ஹீரோவை ஏத்து பண்ணு நினைச்சு அவ வீட்டுக்கு பைலட்ட கூட்டிட்டு போகல, தூக்கிட்டு போனாங்க. அந்த அளவுக்கு தண்ணி நேர மைதிலி ரூமுக்கு போ, அப்படியே கட்டி பிடிச்சிரு. அதுக்கப்புறம் புரிஞ்சுதா? இது புரியாது, நான் கல்யாணம் பண்ணிட்டேன். நான் போய் கட்டிலாம் பிடிக்கும் போது அவளுக்கு பழசெல்லாம் ஞாபகம் வந்து பூனு துப்பில மூஞ்சிட்டானே. அதெல்லாம் மறக்கிற மாதிரி கட்டி பிடிக்க அவளும் ஒன்ன மாதிரி தானே. என்ன மாதிரி தான், என்ன பிரெஞ்சு பீரியட் வச்சு. ஆறு மாசம் பிரிஞ்சிருக்காளோ இன்னும். போ, பொத்துன்னு விழுந்துடும் பாரு. அது என்ன ஒண்ணுல ஒண்ணுல பாத்து போட கண்ணா. அவன் விழா நாயகன். ஏண்டி போகும்போது அவசர உணவு பேசுறேன். வயிறு சிலம் பாத்ரூம் போறேன். சத்தம் போடாதீங்க, குழந்தை தூங்குதுல்ல. கவலைப்படாத, நான் அடிக்கும் போது அவனுக்கு ரெண்டு ஸ்பூன் ஊத்திட்டேன். சரி சரி, லைட் போடாம சீக்கிரம் போயிட்டு வாங்க. என்னடி உனக்கு மூணு கை இருக்கு, கழுத்துல இருக்கு, இங்க ரெண்டு கை இருக்கு. கோதையில இருக்கறனால உங்களுக்கு எல்லாம் டபுளாவும் ட்ரிபிளாவும் தான் தெரியும். அப்படியா? போடி தாடி வச்ச கள்ளி. தாடி எங்கிறது வந்துச்சு? அது உங்களது, உங்க கூட தான் வரும். சரி ஓகே. மீசா என்ன கேள்வி பண்றேன், ஒரே கட்டு இல்லையா? முடிச்சிருவானா? அப்படிதான் கத்துவேன். பெட்டா விட்டா தூங்கிடுவோம். உங்களுக்கு இந்நேரம் ஆரம்பிச்சிருப்பா. உங்க ரெண்டு பேரும் சந்தி கேட்கல. இருக்கும் போது கள்ள புரிசன் பாருங்க சார், நல்ல நல்ல மூஞ்சி வர பண்ண போடா. இதுல பணக்கம் வேறியா? பணக்கம் மட்டும் விட்டுருவேன் நினைக்கிறியா? எனக்கு வர கோபத்துக்கு உன்னை வெட்டி கொலை பண்ணிடுவேன். நீங்களா? ஆமா சார், நீங்க சாதாரணமா இருக்கலாம், நான் இருக்க முடியுமா? நான் சம்மந்தப்பட்டவன் சார், எனக்கு மனசு சரியில்லை சார். உங்களுக்கு வயிறு தானே சரியில்லை. ஐயோ, கட்டின பொண்டாட்டி அப்படி அடிக்காதுக்கு சார். கல்யாணம் பண்ணிட்டியா? இங்க பாருங்க, அந்த பொண்ணு பாரு சார், உங்க வீட்டு சைட் அடிக்கிறான் சார். இல்ல இல்ல சார், உங்களுக்கு சின்ன தப்பு நடந்து போச்சு. தப்பு இல்லாம ரைட்டு கிரியா. அப்புறம் இந்த பாரு சார், இவன் ஒத்துக்கலாம், இவன் ஒத்துக்க மாட்டேங்கிறான் பாரு சார். இல்லைங்க, நான் ஆரம்பத்துல இருந்து சொல்றேன். ஆரம்பத்துல இருந்து ரொம்ப நாள் நடக்குது. என்ன சாப்பாடு? போலீஸ் ஸ்டேஷன் பிடிச்சு கொடுத்துருவோமா? வேண்டாம். என்ன அப்படி விட்டு சொல்ற? அவன வீட்டை விட்டு அடிச்சு துரத்துங்க. கரெக்ட், இவனை துரத்திட்டு அடிக்க முடியாது. ஷூ வேற. ராம் பாதரக்ஷல் அதனால வச்சுக்கிட்டு பட்டாபிஷேகம் பண்ணு. பாதரக்ஷல் இனி போ, பேண்ட் வரும். டோர் ஓபன் பண்ணுடா. டேய், கை ஃப்ரீயா இல்லடா, முட்டி தர. உள்ள போ. இவனை வச்சு இல்லடா. ஓ சாரி சாரி. பெரிய பிரகலாதன் பிடிஞ்ச ஒரு முக்கியமான நாள், அது கூட பாக்காம ஈவிரக்கம் இல்லாம வீட்டை விட்டு துரத்தி இருக்கா. ஏன் முக்கியமான நாள்? நாலாவது அஞ்சாவது. இவ்வளவு பெரிய பிளாட்ல தனியா விட்டு போயிட்டான். இன்னைக்கு பார்த்த இன்னைக்கு இல்ல, முன்னாடியே விட்டு போயிட்டா. அப்புறம் ஏன் நீ பின்னாடி செவன் என்னடா கவுண்ட் டவுன் பண்றான்? பாக்கெட் விட போறானா?
3 Oh, Ram's two, birthday! 1-0 Many more happy returns of the day! Maitli, kanavula vandhadu ippa kalichiradina vaama maitli. Birthday evadi nyabagam illama iruka? இந்த பர்த்டே அவங்க ஞாபகம் வச்சுக்காம ஏதாவது பண்ணி ஆகணும்டா, இல்லனா நம்ம ஃப்ரெண்ட்ஸா இருக்கிறது வேஸ்ட்டா. கரெக்ட் மச்சான். பர்த்டே அதுமா இன்னைக்கு ஒரு நாளாவது இவன் ஜிலி ஜிலின்னு நல்லா கூலா இருக்கடா. அதுக்காக ஃப்ரிட்ஜிலே வைக்க முடியும். பி சீரியஸ்டா. நான் சொல்றது கரெக்ட். இந்த பிறந்தநாள் அவன் மறக்கவே கூடாது. அந்த மாதிரி ஒரு சர்ப்ரைஸ் கொடுக்கணும். ஏய் என்னடா சர்ப்ரைஸ்? அந்த சர்ப்ரைஸ் அவன் காதிலே சொல்லு. வா அந்த பக்கம் போய் டிஸ்கஸ் பண்ணுவோம். பேபி பர்த்டே டு மீ. நல்ல வண்டர்ஃபுல் பர்த்டே கிஃப்ட் டு ராம். நமக்கு தெரிஞ்ச மரகதவல்லி அலைஸ் மேகி. யா. சென்னை வரைக்கும் வரணும். ஓகே சாரி நாயர், என்னால அங்க வர முடியாது. நீங்க வேணா பெங்களூர் வாங்களே. ஓகே, அப்ப நாளைக்கு பெங்களூர்ல மீட் பண்ணுவோம். தி சேம் ஹோட்டல். ஓ ஷூர். சாமுண்டி சாமுண்டி. ஏன்றி போனடு. ஹலோ 555-984 யார் பேசுறது? என் குரல் உங்களுக்கு அடையாளம் தெரியலையா? என்ன மிஸ்டர் வேதம்? ஐயோ, நான் கம்பெனி சேர்மன் தான் பேசுறேன், வேதம் இல்ல. சாரி, நீங்க வேதம் நினைச்சிட்டேன். இப்போ நேரடியாக சொல்லுங்க. அந்த ட்ரீட்மென்ட் விஷயமா மிஸ்டர் ஐயப்பட்ட நான் பேசணும். ஓ அப்படியே டாக்டர், ஒரு நிமிஷம் இருங்க. டாக்டர் உங்ககிட்ட பேசணுமா? எதுக்கு மீதி நீயே பேச? நம்ம அப்புக்கு ஹார்ட்ல ஹாட் ஐ உடனே பெங்களூர் கிளம்பி வந்து சொல்லிட்டு பாரு, அவ்வளவுதானே? அது எப்படி உங்களுக்கு தெரியும்? ஏற்கனவே பேசி வச்சு தானே. பேசி வச்சீங்களா? சீஃப் டாக்டர் கூட ஏற்கனவே கன்சல்ட் பண்ணியாச்சு. அவர் கிளம்பி வர சொல்லிட்டு பாரு, நான் போறேன். நாளைக்கு நான் அமெரிக்கா போறேனா? அதனால மிஸ்டர் ஐயப்பனை உங்க பையனோட மெடிக்கல் ரெக்கார்ட்ஸ் எல்லாத்தையும் எடுத்துட்டு உடனே உடனே பெங்களூர் வர சொல்லுங்க. ஒரு நிமிஷம் இருங்க டாக்டர். அச்சா, அப்போ ட்ரீட்மென்ட்டுக்கு இன்னைக்கு பெங்களூர் போலாமா? சுபயோக சுபதினம், தாராளமா போலாம். ஏங்க குருவாயிரப்பா, நான் பயந்தே போயிட்டேன். டாக்டர், அது என்ன ட்ரீட்மெண்ட்? அதெல்லாம் கவலைப்படாதீங்க, ஹோட்டல அடைச்சிடலாம். அடைச்சிடலாமா? என்னது டாக்டர் மாதிரி இல்லையே, பிளம்பர் மாதிரி பேசுறாரு, என்ன சொல்றீங்க? அது வெரி சிம்பிள், அது பேரு ஆடியோ ஆப்லெட்டுக்கெல்லாம். ஓ ஓ, ஹலோ ஹலோ, ஐயோ கட் ஆயிடுச்சுங்க. எவ்வளவு நேரம் அவரு சமாளிப்பாரு? எது எஸ்டிடி ஆச்சே. எடி, நீ பெங்களூர் போணும் சொல்லிட்டு இருந்தியே, நல்ல கிளைமேட், போ கிளம்பு கிளம்பு. சரி வாங்க, நம்ம கிளம்பி பெங்களூர் போலாம். எல்லாருமே கிளம்பி பெங்களூர் போய் என்ன பண்றது? ஏன் இப்படி டென்ஷன் ஆவறீங்க? அல்லாம பின்ன நாம எல்லாம் எதுக்கு போறோம்? எஸ்கஸ்னுக்க போறோம். நம்ம பையனுக்கு ஹார்ட்ல ஹோல். ஆமா, முதல்ல நான் போய் டாக்டர் பார்த்துட்டு வந்துடுறேன், அப்புறம் ட்ரீட்மெண்ட் டைம்ல எல்லாருக்குமா சேர்ந்து போலாம்ல? நீங்க ஆழாதீங்க, அப்புறம் நானும் அழுதுருவேன். சரி, நீங்க மட்டும் போங்க, நான் குளிக்கிறதுக்கு ஏற்பாடு பண்றேன். பெங்களூர் போகோ, காஷ்மீர் போகோ, கோவா போகோ, எக்கடக்கெல்லாம் போகோ, என்ஜாய் பண்ணுங்க. உன் சந்தோஷம் உனக்கு முக்கியம், ஆனா என் பொண்ணு சந்தோஷம் எனக்கு முக்கியம். தாராளமா கூட்டிட்டு போங்க. இவ்வளியுமா? கூட்டிட்டு போனா என்ன மாப்பிள்ள? அதான் அந்த மாப்பிள்ள தான் குறைச்சல். வீட்டோட மாப்பிள்ள டவுன் டவுன் எல்லாருமே என்ன கிண்டல் பண்றாங்க, அதனால பெங்களூருக்கு போய் ஒரு வேலை தேடிக்க போறேன். ஓ, வேலையில சேர போறீங்களா? ஆமா. I was scared. Why? பெட்ரூம்ல பேசிட்டு இருந்தது பார்த்தா நீங்க ஏதோ பெங்களூருக்கு போய் ஒரு சின்ன வீட் செட் பண்ணுவீங்களோன்னு நினைச்சேன். சின்ன வீடா? அம்மா எப்பதான் பேசுவா? ஐயோ, நீ அப்படியா நினைச்ச? நான் வேற விஷயமா, இது பெங்களூர்ல ஒரு வேலை விஷயமா போறோமாமா. கூச்சோனா கூச்சோ.
ஏன் தலடு காரு, எதுக்கு பெங்களூர்ல புதுசா வேலை? நம்ம கிரானைட் ஃபேக்டரி மொத்தமா நீங்க தானே பாக்குறீங்க. கிரானைட் ஃபேக்டரி மட்டுமா பாக்குறேன், காய்கறி பில்ல இருந்து கரண்ட் பில் வரைக்கும் பாக்குறேன். ஏ விட்டுறா, என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் எப்படி, அதாவது என் வேலைக்காக ரெக்கமெண்ட் பண்ணிருக்காங்க, இப்ப நான் போலனா வெக்ஸ் ஆட மாட்டாங்களா? பாப்பம் அம்மா பாப்பம், இது கொஞ்சம் ஆலோசித்தாசன விஷயம். ஆமா தேவுடு. என்ன காலேஜ்ல இருந்து போன் உங்களுக்கு ஏதோ முக்கியமான விஷயமா? என்னவா, உனக்கு கொஞ்ச நேரத்துல அங்கதானே போறேன், அதுக்குள்ள என்ன அவசரமா உங்களுக்கு? ஹலோ ப்ரொஃபசர் வேதாந்த் அம்மியார், இன்னும் அஞ்சு நிமிஷத்துல வீட்டை விட்டு கிளம்பல சரக்கு, நாங்க மட்டும் ஓபன் பண்ணீங்க. ஐயோ என்னண்ணா, என்னாச்சு? மறந்து போயிட்டமா, கான்ஃபரன்ஸா? என்னைக்கு இது? அடுத்த பொங்கலுக்கு. அது சரி, எக்ஸாக்ட் வெனியூ எங்க? உங்க வீட்டு பாத்ரூம்ல. அதே பெங்களூரா? மாப்பிள பெங்களூரா போறேன், எனக்கு செலவு மிச்சம். ஏன்பா? நான் பெங்களூர் போய் தீரணுமே, மாப்பிள்ளையோட காரில் சேர்ந்து போயிட்டு வரேன். என்ன நடந்தது, பெங்களூர் இல்லையா? மாத்திட்டீங்களா? ஏன்பா அப்படி அடிக்கடி ப்ரோக்ராம் மாத்துறீங்க? கடைசியா எந்த இடம் சொல்லி தொடங்க? எங்க போனாலும் பெங்களூர் ரூட்டே போய் சொல்லுங்களே. பெங்களூருக்கு நேர் ஆப்போசிட் டைரக்ஷனா ஏற்காடா? அப்ப வயசானவங்களும் ஏற முடியாதப்பா. ஓல்டு ப்ரொஃபசர் சொல்றேன், கத்துக்கிற வாடா. ஐயரே சரி, எப்படியாவது வந்து சேர்றேன். என்னன்னா இது புது ப்ரோக்ராம்? கான்ஃபரன்ஸ்மா, போயிட்டு ஒரே நாள் திரும்பி வந்துட போறேன். வரட்டுமா? எங்க? பெங்களூர் தான் இல்லையே, ஏற்காடு. நான் வரட்டுமா? எங்கப்பா? பெங்களூர் தான். எங்க எங்க எங்க? பெங்களூர். அப்ப நீ எங்க கூட பெங்களூருக்கு வரலையா? ஏனோ இதோ டிஸ்ட்ரிக்ட் கலெக்டர் ஆபீஸ் போற மாதிரி இப்படி டீ கண்டஸ்ட் பண்ணிட்டு இருக்க. ரே, நீங்க தானடா புது வேலை பெங்களூரு இன்டர்வியூன்னு சொல்ல போய் சொல்லுங்க, தண்ணி போட்டு வளர்த்துங்க. ஆமா, புது வேலை. நீ சொல்றதும் கரெக்டாங்கண்ணா, புது வேலை பொது இடம். சரி சரி, புது இடம், உங்க வைஃபையை மறந்துடணும் பாத்துக்கோங்க. என் பொண்டாட்டியை மறக்கிற எந்த வேலையும் எனக்கு வேணாம், அது செய்யறதா தான் நான் கனடாவிலே இருந்து செஞ்சிருக்க மாட்டேன்னா. I'm going. இரு, சும்மா தலையிட்ட பாப்பிடுறோம், கன்ஃபியூஸ் ஆறான்ல, நீ வாமாச்சா. குட்டி சரக்கு, குட்டி சரக்கு. எதுவும் ஆகட்டும், மன் ஃபார் த ரோட். என்னடா சொல்லிருக்க, இன்டர்வியூ போயிட்டு இருக்கோம், அங்க போய் வாய் கொளறது கேள்விகள் கேட்டாங்க. அங்க என்ன கேள்வி? இன்ஃபேக்ட் பேச்சு கூட டைம் இருக்காதே, மூச்சு முட்டுமே. என்னடா சட்டை இருக்கு, இதெல்லாம் போட்டுது எப்படி? எங்க இந்த மாதிரி பெனியன் பர்முடா ஃப்ரீயா இருக்கு. அவுக்கு 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 அவுக்கு. இது அவுத்துட்டு நான் என்ன பண்றது? டோங்க பாவிங்கள, இதானே பிளான். ஆமா ஜாமி, நான் வண்டில ஏறும்போதே நினைச்சேன் என்னமோ இடிக்குதே. ஐயோ ஐயோ ஐயோ, யோ வாய் அவளியா, யோ வீட்டுல சொல்லிட்டுங்களா? இரியா, அவங்க எங்கிட்டே சொல்ல, வீட்டுல எப்படியா சொல்லுவாங்க? போகும்போது எங்க போறோம் கேக்கான்னு சொன்னேன், பாத்தியா? கெட்டது நடந்துருது, கெட்டது நடந்து கொஞ்சம் வந்து வண்டிய வரியா? நான் ஏரோப்ளேன பாத்துக்கேன், இந்த ஆட்டோ தெரியும். இடிச்சதா பாரியா? அவ்வளவு பெருசா அடிச்சிருக்கா? ஐயோ என்ன மாமனார்! ஓ மாமனாரா, நான் ஏ மாமனார் நினைச்சிட்டேன். யோ என்ன மாமனார் இருக்கே, நடக்கே மாமியார் விட்டுக்கே. யோ அவங்க கிட்ட போய் மாமனார் மாமியார் மாப்பிள, நீ மட்டும் மாப்பிள இல்லாமா? பொண்ணு கேட்டு பாரியா, அவர்தான் என் மாப்பிள. இடிச்ச கூட குடிஞ்சதுங்க, வண்டி எந்தியா? உண்ணுதாயா? என்னது எப்பயா சொன்னேன்? அந்த வண்டி வந்து இந்த வண்டிக்காரன் நான் இன்ட்ரோடியூஸ் பண்றேன், ரெண்டு பேரும் சேர்ந்து பேசி எங்களா. சரி, சொல்லன்ஸ்ல இது கூட்டம் குறைவா வரும், இவனுக்கு பேச்சு சரியா வராது. நாங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் கூட இருந்தானா பேச்சும் நல்லா வரும். என்னடா ஆச்சு வண்டி? ஆட்டோ போயிடுச்சு, அதை பிடிக்க டிரைவர் போயிட்டாரு. உங்களுக்கு வேற ஆட்டோ பிடிக்கட்டுமா? வேற ஆட்டோ எதுக்கு? நீங்க எங்க போறீங்க? பெங்களூர். உங்க கலா? சார் 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 சாரி, பரவாயில்ல பரவாயில்ல பரவாயில்ல. ஆமா, கான்ஃபரன்ஸ் ஏற்காடு இல்ல, இவர் பெங்களூர் இருக்கிறார். அதுக்கு தான் காலம் வெறிச்சது. ஓ, எல்லாரும் ஆத்துக்காரிகிட்ட போய் சொல்லிட்டு போயிட்டு இருக்காள். உங்களை தவிர இப்ப என் ஒய்ஃப் கிட்ட நான் போய் சொல்லணும்னு நினைச்சா சொல்ல முடியாது சார். ஏன் சொல்லுங்க? நான் எப்படி சொல்ல முடியும்? உங்களாலே சொல்ல முடியல, அப்புறம் நான் எப்படி சார் சொல்ல முடியும்? தவிர நாங்க ரெண்டு பேரும் பிரிஞ்சிட்டனால ரொம்ப தொலைவில் இருக்காங்க, சொன்னாலும் காதல் விழுகாது. ஆக நான் ஏதாவது சொல்லணும்னா நாலு பேர் சேர்த்து வைக்கணும், அந்த நாலு பேர் தான் இவங்க.
அஞ்சு பேர். இல்ல என்ன சேர்க்காதீங்க, என் ஒய்ஃப் தானே பிரிஞ்சு போனதே. அப்ப ஆறு பேர். ஆறாறு நான் தான். உங்க வைஃபோட உங்களை சேர்த்து வைக்கிறதுக்கு நான் பெங்களூர் வரப்படாதா? விடாது மாமா, வயசான காலத்தை ஏன் சிரமப்படுறீள்? மாப்பிள, நீ ஒண்ணுக்கு கவலைப்படாதீங்க, ஆத்துக்காரிட்ட ஒண்ணும் சொல்லி கொடுத்துட மாட்டேன். நீங்க தைரியமா இருக்கோ, நல்ல காரியத்துக்கு போயிட்டு இருக்கோம். வாங்க. சாரி மாமா, கார்ல இடமே இல்ல. இவ்வளவு பெரிய வண்டி தம்மாத்தோட இடம் கிடைக்காத. நீ கவலைப்படாதீங்க, நான் பிடிச்சுக்கிறேன். வண்டியில ஏசி இருக்கோல்லையோ? இருக்கு. என்னது, நான் மாத்திரமா போயிட்டு இருக்கேன், நீங்க எல்லாம் டாட்டா காட்டுறேன். எல்லாரும் அழைச்சிட்டு போறேன், வாங்கோ.